என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். தாயாரின் சமாதி அருகில் நல்லடக்கம் செய்யப்பட்டது பவதாரணி உடல். பவதாரணி உடல்நிலை சரியில்லாமல் புற்றுநோயால் தாக்கப்பட்டு, அந்த புற்றுநோயால் தாக்கப்பட்டது கூட தனக்கு தெரியாமல் இலங்கைக்கு ஆயுர்வேத சிகிச்சைக்கு சென்றிருக்கிறார் பவதாரணி. மகளுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பது தெரிந்தோ தெரியாமலோ மதுரையில் சனி ஞாயிறு ஆகிய இரு நாட்கள் இளையராஜா இசை கச்சேரி நடத்துவதற்கு இலங்கை சென்றிருக்கிறார். கூடவே பின்னணி பாடகர்கள் இசைக்கலைஞர்கள், தன்னுடைய மகனும் இளையராஜாவுடைய மகனும் இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜாவும் உடன் சென்றார். மகள் சிகிச்சையில் இலங்கையில் இருப்பதை யாருக்குமே தெரியப்படுத்தாமல் மீடியாக்காரர்களிடம் நான் இலங்கைக்கு இசை நிகழ்ச்சி செய்ய இருக்கிறேன், இலங்கை ரசிகர்கள் எனக்கு ஏராளமான பேர் இருக்கிறார்கள், இசையுடன் இலங்கை செல்கிறேன் என்று சொன்னார் இசைஞானி இளையராஜா. போய் ஒரு நாள் ஆவதற்குள் பவதாரணி இயற்கை எழுதிவிட்டார். இவ்வளவு ரகசியமாக வைக்க வேண்டிய காரணம் என்ன? அதற்கு பதில் இல்லை. ஆனால் இலங்கைக்கு சென்ற பிறகு தன்னுடைய சாவு பற்றி தெரிய வந்திருக்கிறது பவதாரணிக்கு. தந்தை இளையராஜாவிடம், ஏப்பா நான் அதனால் உயிரோடு இருக்க மாட்டேனாப்பா என்று கேட்டு புலம்பி இருக்கிறார் வீடியோ காலில். அதே போல் அங்கு சிகிச்சை அளித்த மருத்துவரிடம், நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன்னா எங்கள் அண்ணன் தம்பி அப்பாவோட நான் இருக்க மாட்டேன்னா அப்படி என்று அழுதிருக்கிறார் பவதாரணி. இந்த சாவு குரலை கேட்ட மருத்துவரும் அழுதிருக்கிறார். ஒரே சோகமயம். தன்னுடைய சனி மற்றும் ஞாயிறு இசை நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு சென்னை திரும்பினார் இளையராஜா யுவன் சங்கர் ராஜா. பவதாரணி உடலும் அந்த விமானத்தில் வந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பவதாரணிக்கு சிகிச்சை அளித்த ஆயுர்வேத சிகிச்சை நிபுணரை போலீஸ் காவலில் எடுத்து கிடுக்குப்பிடி விசாரணை செய்திருக்கிறார்கள் இலங்கை போலீஸார். ஆனால் அவர் பவதாரணி கைவிடப்பட்ட நிலையில்தான் இங்கு வந்தார். நாங்களும் ரெண்டு மூணு நாள் எவ்வளோ தொடர் சிகிச்சை செய்து பார்த்தோம். யமனுடைய பிடி இறுகிவிட்டது, பவதாரணி இறந்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். பவதாரணி கோடீஸ்வர இளையராஜாவுக்கு மகளாக பிறந்தார். அது மட்டுமில்லை, அவருடைய நாவிலே சரஸ்வதி குடியிருந்தார். அதன் காரணமாக மைடியர் குட்டிச்சாத்தான் படத்திலேயே குழந்தையாக இருக்கும்போதே பாடகியாக அறிமுகமாகிவிட்டார் அந்த படத்துக்கு இளையராஜா. மைடியர் குட்டிச்சாத்தான் இந்திய சினிமா வரலாற்றில் வசூலில் மைல்கல்லாக திகழ்ந்தது. அதற்கு பிறகு பாரதி படத்திலே அவர் பாடிய பாட்டு அவருக்கு இந்தியாவின் சிறந்த பின்னணி பாடகி என்ற தேசிய விருதை கொடுத்தது. அதற்கு பல படங்களில் அவர் பாடினார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பி சுசிலா ஜென்சி இரண்டு பேருடைய இனிய குரலை குழைத்து எடுத்த ஒரு தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரி பவதாரணி. எல்லா பாடல்களும் மக்களின் மனதை சுருட்டி போட்டது. அது தாலாட்டு பாட்டாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பாட்டாக இருந்தாலும் சரி, சோகப்பாட்டாக இருந்தாலும் சரி, குடும்ப பாட்டாக இருந்தாலும் சரி, பவதாரணி அதிலேயே முத்திரை பதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக இளையராஜாவின் ஆன்மீக பாடலான ஜனனி ஜனனி என்ற பாட்டு ஒன்று போதும், இந்துக்கள் இந்து மதம் இருக்கிற வரைக்கும் அந்த ஜனனி ஜனனி பாட்டு இந்து மதத்தின் தேசிய கீதமாகவே திகழும். அதேபோல் பவதாரணியும் ரமணரை பற்றி ஒரு பாட்டு பாடியிருக்கார். அந்த பாட்டை இதுவரைக்கும் கேட்கலன்னா இன்னோட நீ கேளுங்க, அப்படியே நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் வந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி ஆன்மீக பாடல் நிறைய பாடியிருக்கிறார். அதே போல் இசையமைத்திருக்கிறார். மை மித்ரு ஃப்ரெண்டு என்ற இந்தி படத்துக்கு, ரேவதி இயக்கிய படத்துக்கு இசையமைப்பாளராக அறிமுகமானார் பவதாரணி. பவதாரணியை தேடி போகும்
தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்லாம் கதை கேட்ட பிறகுதான் அந்த படத்துக்கு இசையமைப்பதா வேண்டாமா என்று முடிவு செய்வார் பவதாரணி. பவதாரணி இசையமைத்த படங்கள் எல்லாமே வித்தியாசமான, புதுமையான, சமூக விழிப்புணர்வு கொண்ட, குடும்ப பாங்கான படமாகத்தான் இருந்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் என்று பல மொழிகளில் இசையமைப்பாளராக பணியாற்றி இருக்கிறார் பவதாரணி. அதேபோல் புதிதாக 3 படங்களுக்கு இசையமைப்பதற்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகி இருக்கிறார் பவதாரணி. அதற்குள் அவர் இயற்கை எய்துவிட்டார். பவதாரணி புகழ்பெற்ற இசையமைப்பாளராக இருந்தாரே ஒழிய அவருடைய இல்லற வாழ்க்கை அமைதியாக இல்லை, நிம்மதியாக இல்லை. அவர் காதலித்துதான் சபரிராஜை மணமுடித்தார். பிறகு ஏதோ காரணங்களுக்காக கணவனை விட்டு பிரிந்து விட்டார் பவதாரணி. பவதாரணி இளையராஜாவின் செல்ல மகள். இளையராஜா வந்து அடிக்கடி உணர்ச்சி வசப்படுகிற முன்கோபக்காரர். அவர் வீட்டில் கார்த்திக் ராஜாவுக்கு இசைப்பயிற்சி கொடுத்தார், பவதாரணி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் இசை குடிப்பு இருந்ததன் காரணமாக இயல்பாகவே பவதாரணிக்கு இசை ஞானம் இருந்தது. அதனால் அவர் பின்னணி பாடகியானார், இசையமைப்பாளரானார். அவர் ஒரு முறை பேட்டியில் என்ன சொன்னார்னா, எனக்கு வீட்டில் மன உளைச்சலாக இருக்குது. ஏன் மன உளைச்சல்னா, எங்கள் அப்பா இந்த பக்கம் கார்த்திக் ராஜாவை வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் யுவன் சங்கர் ராஜாவை வச்சுக்கிட்டு நெய் 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 நெய்னு டார்ச்சர் பண்ணுவார். இந்த பாட்டில் தப்பு இருக்குது, அந்த மெட்டு சரியில்லை, இந்த பாடல் உள்ள வரிகள் என்ன இவ்வளவு நெகட்டிவாக இருக்குது, இந்த மாதிரி பாடல்கள்லாம் மெட்டு போடாத, இதெல்லாம் திட்டோ திட்டு திட்டுவார். ஆனால் என்னிடம் அவருக்கு பாசம் அதிகம். என்னுடைய செல்ல மகள் என்று என்னை கூப்பிடுவார் என்று பவதாரணியே சொல்லியிருக்கார். அது மட்டுமில்லை, தன்னுடைய இல்லற வாழ்வு சரியாக இல்லாவிட்டாலும் தன்னுடைய தம்பி யுவன் சங்கர் ராஜா முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு, இரண்டாவதாக இஸ்லாமிய பெண் ஒருத்தியை காதலித்து திருமணம் செய்து இஸ்லாமியராகவே மதம் மாறுகிற சூழல் ஏற்பட்ட பொழுது இசைஞானி இளையராஜா செம காண்டில் இருந்தார். வெளியே போ, நீ மகனே இல்லை என்றெல்லாம் துரத்தி விட்டார். அந்த இஸ்லாமிய பெண்ணை மருமகளாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அந்த திருமணத்தை ஏற்கவும் அங்கீகரிக்கவும் மறுத்துவிட்டார். இந்த சூழலில் அப்பாவின் கல் மனதை கரையை வைத்தவர் பவதாரணி. இல்லைப்பா, அது அவன் வாழ்க்கை, அவன் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது என்று சொல்லி இதே இளையராஜாவின் கல் மனசை கரையை வைத்தவர் பவதாரணி. இதை பல முறை யுவன் சங்கர் ராஜாவே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமாதான புறாவாகமும் வீட்டில் திகழ்ந்திருக்கார். தனக்கே வாழ்வு சரியில்லை, கணவனை பிரிஞ்சு வாழ்கிறோம், நாம் ஏன் நம்ம தம்பிக்கு சமாதான தூதுசு போய் அவன் கல்யாணத்தை அப்பாட்ட அங்கீகரிக்க வேணும்னு நினச்சிக்கலாம்ல? அப்படி நினைக்கவில்லை பவதாரணி. பவதாரணி இளையராஜாவுக்கு நேர் மாறு, யாரிடமும் கோபப்பட மாட்டார். அதே மாதிரி நெருக்கமானவர்களிடம் மட்டுமே மனம் விட்டு பேசுவார். மற்றவங்கிட்ட ஒரு மூடி டைப்பில் தான் இருப்பார். அவ்வளவு சீக்கிரம் பவதாரணியிடம் பேசிவிட முடியாது, பவதாரணியிடம் நட்பு கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் பவதாரணியின் முக்கிய தோழிகளில் ஒருவர் ஏஆர் ரஹ்னா, இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரி. அதேபோல் மேடை கச்சேரியில் தம்பிக்கிட்ட ரொம்ப நக்கல் அடிப்பார், நையாண்டி அடிப்பார், அந்த மேடையை கலகலை பூட்டுவார் பவதாரணி. அதேமாதிரி அக்கா போல ரொம்ப பிரியம் யுவன் சங்கர் ராஜாவுக்கு. கார்த்திக் ராஜாவை கூட அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியும், பவதாரணியுடைய உடலை விட்டு ஒரு 5 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டார். அப்படியே உறைந்து போய் பவதாரணி முகத்தையே பார்த்து நின்று கொண்டிருந்தார் யுவன் சங்கர் ராஜா. அதே போல் பவதாரணியுடைய இறந்த பிறகு இளையராஜா வீட்டுக்கோ, இறுதி ஊர்வலத்துக்கோ, கடைசியில் தேனியில் பவதாரணி உடல் அடக்கம் செய்யப்பட்டதற்கோ அவருடைய கணவர் சபரிராஜும் அவருடைய
உறவினர்களும் வரவில்லை. இளையராஜாவை பொறுத்தவரையில், இளையராஜா குடும்பத்தை பொறுத்தவரையில், இப்படி ஒரு நோய், அபாயகரமான நோய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டே பவதாரணியை இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நாட்களில் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நட்சத்திர ஹோட்டலில் விருந்துக்கு அழைத்து போயிருக்கிறார்கள். பிறந்தநாளை கலகலப்பாக கொண்டாடியிருக்கிறார்கள். அதேமாதிரி பவதாரணியை நன்றாக சாப்பிட வைத்து பவதாரணி பாடிய பாடல்களை இளையராஜாவுடைய உறவினர்கள் சுற்றுச்சூழ உட்கார்ந்து பாடியிருக்கிறார்கள். அப்படி அவரை எந்த இடத்திலும் கவலைப்படாத அளவுக்கு பார்த்து கொண்டு சிரிக்க வைத்திருக்கிறார்கள் பவதாரணி இளையராஜாவுடைய உறவினர்கள். ஆனால் பவதாரணிக்கு தான் இறந்து போவோம் என்பது தெரிய வந்ததும் நொறுங்கி போனார். அந்த சமயத்தில் தான் அப்பா கிட்டே பேசியிருக்காரு. அப்பாவும் அழுகழுதுன்னு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வீடியோக்கெல்லாம் கட் பண்ணியிருக்காரு. ஆனால் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே தாங்குனா வலியை அனுபவித்திருக்கிறார் பவதாரணி. வலி நிவாரண மாத்திரைகளை தொடர்ந்து உட்கொண்டிருக்கிறார் பவதாரணி. வீதியின் விளையாட்டுன்னு தான் சொல்லணும். என்னென்னா அவ்வளோ பெரிய வசதி இருக்குது. நினச்சா அடுத்த நிமிஷத்தில் ஃப்ளைட் பிடிச்சி லண்டனுக்கோ ஜெர்மனிக்கோ கனடாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஜப்பானுக்கோ போய் அங்குள்ள பிரபல மருத்துவமனைகளில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். அப்படி தோணவில்லைன்றது நினைக்கிறேன். அதான் கடவுளுடைய விளையாட்டு. நோய் முத்தி போய் 4வது ஸ்டேஜில் புற்றுநோய் என்று அப்போலோ நிர்வாகம் அறிவித்ததும் உடைந்து விட்டார் இளையராஜா. அப்படி உழைந்து விட்ட இளையராஜா இலங்கைக்கு இசைக்கச்சேரி நடத்துவதற்கு ஒத்துக்கொண்டதன் காரணம் என்ன என்பதும் தெரியவில்லை. அதை விளாவரிய பேசுனா இளையராஜா எப்போதும் மணி மேக்கிங் மைண்ட் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சொன்னால் 100 சொன்னால் 1 சொன்னால் 100 புரிஞ்சிங்க. யதார்த்தமான பதிவுகளுக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.